வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறதில்லை நிறைய கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டு பதிவு போடும்போது அல்லது ஃபோனில் கூட ஸ்டேட்டஸ் போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஏன் எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ வர்ற சனிக்கிழமை மகால்யா மாவாசை அன்னைக்கு நாங்கள் ஒரு கோவில் போகிறோம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் உத்தரகோசமங்கை நான் சமீபத்தில் போயிட்டு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் உத்தரகோசமங்கையில கோவிலில் போன வாட்டி நான் போயிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது அந்த கோவிலுக்காக ஐயர் வந்து ஒரு விளக்கு கேட்டிருந்தாரு ஸோ அந்த விளக்க கொடுக்கறதுக்காக இப்போ நாங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை காலையில் அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் காலையில அதாவது மகளிர் அமாவாசை அன்னைக்கு காலையில பூஜை நம்மளோடது நீங்க அந்த ஏரியால அல்லது அது உங்களுக்கு வர முடிஞ்ச தூரம் தான் அப்படின்னா அன்னைக்கு நீங்க வாங்க உத்தரகோச மங்கையில நாம பார்க்கலாம் ஏ உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து கடைக்கு வரும்போது அவங்க என்கிட்ட பழகிற விதம் பார்த்த உடனே அந்த சந்தோஷமா பேசுறது ரொம்ப நாள் என் கூட பழகின மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் உண்மையிலேயே இந்த அன்பு அத்தனையுமே வந்து இந்த வாராகி அம்பாலால தான் கிடைச்சது அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் வாராகி அண்ணியை பார்க்க போகும்போது நீங்களும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து முன்னாடியே சொல்கிறேன் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் எவ்வளோ வியூ போகுது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இது வந்து ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் ஒரு பிஸ்னஸ்க்காக நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்படின்றத தாண்டி மலேசியாவில் இருந்து நம்மளுக்கு கஸ்டமர் ஒருத்தர் ரெகுலராக வருவார் அவர் சொல்லுவார் நாங்கள் என்றைக்குமே ஒரு உங்களை வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னே நினச்சதில்லைன்னு அதுதான் அம்பாள் எனக்கு கொடுத்துருக்குற அனுக்கிரகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாரும் அந்த பாசம் எல்லாருக்கும் அந்த அன்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி இந்த தொழிலை இந்த வரக்கூடிய மக்களுக்கு என் மேலே இவ்வளோ அன்பை கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து உண்மையிலே பெரிய விஷயமா பார்க்குறேன் அதுக்கான சான்று சமீபத்தில் ரொம்ப அதுவும் இன்னைக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு தான் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு வந்து கடைகள் இருக்குது அவங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்களும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க நல்ல பெரியவங்க வந்து ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு எந்த வித பந்தாவும் இல்லாமல் ப்ராடக்ட் எல்லாம் தூக்கிக்கிட்டு பில் புடச்சி போனாங்க அம்மா இருங்கம்மா ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு சொல்லி உடனே அதை வாங்கி பில் கொடுத்தேன் அப்போ தான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க நான் நேற்று தான் இருந்து வந்தேம்மா பொண்ணு அங்கே இருக்கா அவளை பார்க்குறதுக்காக அங்கே போயிருந்தேன் கடந்த ஒரு வருஷமாக அங்கே தான் இருக்கேன் ஆனால் வந்த உடனே எனக்கு உங்களை வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது கேட்டு நான் ரொம்பவே மிரண்டுட்டேன் ரொம்பவே பெரிய கடை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய ஷாப்போட ஓனரோட ஒய்ஃப் அவங்க நான் வீட்ல எல்லாம் சொல்லலை ஏன்னா நாங்களே இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்பாள் முன்னாடி இப்படியே இந்த தான் நின்று பேசணும் அவங்க சொன்ன வார்த்தை ஒரு மூணு நாலு வாட்டி சொல்லிட்டாங்க எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது இந்த இடத்துல அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னாங்க எனக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு என்னால நம்பவே முடியல ஏன்னா இந்த உலகமே வந்து போட்டியா பொறாமையா பாக்குற உலகத்துல வந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு என்னன்னா எழுபத்தெட்டு வருஷம் ஆகுதுமா நாங்க இந்த தொழிலுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேரும் புகழுமா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வருஷம் எங்களுடைய பரம்பரை பரம்பரையா இந்த தொழில இருக்கோம் ஆனா நீங்க வந்து ஏழு வருஷத்துக்குள்ள இவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு அம்பால் கொடுத்துருக்கான்னா இந்த ஃபீல்டுல உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம அது நடக்கல அப்படின்னாங்க அது நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தை அவ்வளவு வருஷத்துக்கு இருநூறு கோவிலாவது போவாங்களாம் அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கிட்டு இத்தனைக்கும் அவங்களுமே பிசினஸ் பண்றாங்க பிசினஸ்ல தான் அவ்வளோ பிஸியா இருந்தாலும் கூட வருஷத்துக்கு இரநூறு கோவில் கண்டிப்பா போகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா வந்து தான் இருந்திருக்காங்க பெரிய பெரிய ஆழ்வார்களா இருக்கட்டும் நாயன்மார்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா தேடி தேடி தான் அவங்க வந்து இறைவனை போய் அடைஞ்சிருக்காங்க எந்த இடத்துல நம்மளுக்கு என்ன விஷயம் கிடைக்கும்னே தெரியாது அதனால எனக்கு என்னவோ நானுமே நிறைய பயணப்படுவேன் அப்படின்னாங்க அவ்வளவு ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு பேச்சு ஒரு அறிவுரை எனக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்க நிக்கிறோன்றதே மறந்தே பேசிகிட்டு இருந்திருப்போம் அவ்வளோ நேரம் பேசினோம் ஒரு கட்டத்துல எனக்கு கால் வலிக்கும் தான் அம்மா நீங்க நம்ம உட்காந்து பேசலாமான்னு ஏன்னா அந்த பேச்சு கூட தடைப்படவே கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா இந்த இடத்துல நின்று ஒருத்தருக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் அது சாதாரணமாக வராது வரக்கூடிய வார்த்தைகளும் சாதாரணமாக வராது அப்படின்றது எனக்குமே தெரியும் அதனால அவங்களை அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க நானுமே கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது ஏன்னா நம்மளை மாதிரி போராடிட்டு இருக்கிறவங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்க பாராட்டுறது ஒரு விதம் நான் வரணும்னு நினச்சதெல்லாம் நீங்கள் நீங்கள் செஞ்சிட்டீங்கம்மா நீங்கள் ஒரு லைஃப்பில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு என் வயசுக்காரங்க வந்து கையை கொடுத்து பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் உள்ளே உட்காந்துருந்தா கூட உள்ளே வந்து நான் அவங்கள ஒரு வாட்டி கை கொடுங்க அப்படின்வாங்க ஒரு சில பேர் நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கட்டுமா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இப்பதான் நான் பூவை கொடுத்து குங்குமம் கொடுத்தோடனே அழகா கேட்குறாங்க நான் ஒரே ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு இத்தனை பேர் அன்பு ஒரு சாதாரண பெண்ணான எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அந்த அம்பாளுடைய அனுகிரகம் தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இத்தனை பேருடைய வாழ்த்து எனக்கு ரொம்பவே நான் சாதிச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா பெண்களான உங்களுடைய ஆதரவு தான் ஏன்னா ஒரு பெண்ணை நல் நல்லா வந்து ரசிக்கிறதுக்கோ அல்லது பாராட்டுறதுக்கோ ஆம்பளைங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பாராட்டுறதும் வாழ்த்துறதும் உண்மையிலேயே அவ்வளோ என்னுடைய பொறுப்பை இன்னுமே ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகுது நான் இன்னுமே பொறுப்பாக இருக்கணும் இன்னுமே பார்த்து பார்த்து செய்யணும் இங்கே எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இது பிஸ்னஸ் பிளேஸே கிடையாதுமா இந்த இடம் வந்து பிஸ்னஸ் பிளேஸே கிடையாது ஒரு ஒரு ரஷ்ஷான ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் கிடையாது அது மாதிரி நிறைய பேர் வந்து போகக்கூடிய இடமும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றது வந்து அம்பாள் உங்க கூடவே இருக்கான்றதுக்கு சான்றுமா அப்படின்னாங்க அது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தை அது மாதிரி அவங்களுமே எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க நீங்க இந்த தொழில் பண்றதுனால அப்பப்போ ஏதாவது கோவிலுக்கு நீங்க இங்க இருக்கிற பொருள் கொடுக்கணும் நாங்க அதை ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அவங்க சொல்லும் போது இதுவுமே அம்பாளுடைய உத்தரவா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்படி ஒரு இதுதான் நம்ம போய் இன்னைக்கு உத்தரகோச மங்கையில இந்த வாரம் கொடுக்கறதுக்காக போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே இதை வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னுடைய கடமையை செஞ்சதுக்கே இவ்வளவு பாராட்டு அப்படின்னா அது உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் அவ்வளோ பாசம் அவ்வளோ சந்தோஷம் அது மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸர் நம்ம க சென்ட்ரல் கவர்மெண்டில் பெரிய ஆஃபீஸர் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா மூணு பேரும் கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க சென்னையில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய போஸ்டிங் அவங்க எடுத்துகிட்டு இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்தவங்களும் வந்துட்டு அவ்வளோ அழகு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாங்க வந்து இதே அம்பால் முன்னாடி நின்று கையை பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுகிற தமிழ் அவங்க மலையாளி எனக்கு தமிழ் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் பேசிக்கு பேச தெரியாது ரொம்ப பேச தெரியாது அப்படின்னா கூட நான் உங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாங்க அது மாதிரி நீங்கள் கட்டுற இருந்து அந்த சிரிப்பு வரைக்கும் பிடிக்கும்னாங்க அவங்க அம்மா கண் கலங்கி சொன்னாங்க எனக்கு உங்களை பார்க்கும்போது என்னோட சிஸ்டர் ஃபீல் வரும் என் தங்கச்சி அப்படின்னு நினைக்க தோணும் அப்படின்னாங்க ஸோ இத் இத்தனை பேரன்புக்கும் இனிய பாத்திரமா என்னுடைய வாராகி அன்னைக்கு நான் வந்து இது நன்றினெலாம் சொல்ல முடியாது அதுக்கு அதுக்கு மேலே என் வாழ்க்கையே அவள் கொடுத்த பிச்சை தான் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்பாவை பற்றி இனிமேல் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு எப்போ அம்பாவை பற்றி சந்தேகம் வந்தாலும் நீங்கள் விளக்கு கடை வீடியோவை எடுத்து பாருங்கள் அம்பாவை நம்பி அவகிட்ட நம்மளை ஒப்படைச்சா அவள் நம்ம எங்க வச்சிருப்பா அப்படின்றதுக்கு எங்களை விட ஒரு பெரிய சான்று உலகத்துல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அம்பாள் நினைச்ச மாத்திரத்திலேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவ நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் அடுத்த நிமிஷம் மாத்தி கொடுக்கக்கூடியவ அப்படிப்பட்ட ஒரு அன்னை எங்களுக்கும் பக்க இருந்து இங்க வரக்கூடிய மக்கள் இங்க வந்து வந்து நம்பி வாங்கக்கூடிய நான் அம்பாலிட்ட வேண்டியதா வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் மனசார வேண்டிப்பேன் இனி நீங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிட்டு கொடுக்கறது என்னன்னா என்ன நீ நல்லா வச்சிருக்கே இல்லம்மா நான் வாழ்ற இதே மாதிரி நல்ல வாழ்க்கைய நம்மளை நம்பி இந்த கடைக்கு வந்து உன்னைய நம்பி இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போறோம் அவங்களுக்கும் கொடு அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதல் அந்த வேண்டுதல அம்பாள் என்னைக்குமே வந்து இங்க நடத்தி கொடுப்பா வாங்க முடிஞ்சவங்க எல்லாருமே வாங்க உத்தரகோசு மங்கையில் சந்திப்போம் காலையில பூஜை நம்மளது தான் உட்காந்து அழகா அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்க்கலாம் நன்றி வணக்கம்